பொதுவாக கல்வி என்பது என்ன என்று சொன்னால் கற்பிப்போராக இருந்தாலும் சரி அதை கற்பிக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபடுபவராக இருந்தாலும் இரண்டு பேரும் கூட்டு முயற்சியாக இந்த உலகத்தை புரிதல் தான் புரிகின்ற முயற்சி தான் கல்வி என்று கல்வியாளர்கள் சொல்வார்கள். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய கல்வி என்று வரும்பொழுது அது எல்லா வகையிலும் 100% தன்னிறைவு பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்று 100% அதற்கான உழைப்பை இன்றைக்கு செலுத்திக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள். தொடர்ந்து அது கல்வி அறிவாக இருந்தாலும் எழுத்தறிவாக இருந்தாலும் நாம் அனைவருமே 100% தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பல திட்டங்களை இன்றைக்கு அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் எழுத்தறிவு என்று வரும் பொழுது ஜூலை மாதம் 20ஆம் தேதி நாம் மே மாதம் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொன்னால் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வயது வந்தவர்கள் யார் யாரெல்லாம் பள்ளிக்கு செல்லவில்லையோ அவர்கள் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எழுத்துக்கூட்டி படிக்க வேண்டும், எழுத்துக்கூட்டி எழுத வேண்டும் என்கின்ற வகையிலே தான் அந்த இயக்கம் எங்களை எல்லாம் பணித்தது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். ஆக அதை முன்னிட்டு அங்கே இருக்கின்ற திருச்சி மாவட்ட மணிகண்டம் என்கின்ற ஒன்றியத்திலே அஞ்சலை என்கின்ற பாட்டியோட கையை பிடிச்சி நானே எழுதி காமிச்சேன் அவங்களோட பேரை. நான் சொன்னேன் முதலமைச்சர்கிட்ட, சரி ஒரு 100 நாள் கழிச்சு திருப்பி நீ போய் பாரு அவங்க உள்ளபடியே அந்த தொடக்கத்துல தான் இருக்கிறாங்களா இல்ல மறந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு நான் திருப்பி 8ஆம் தேதி நான் போனேன். திருப்பி அந்த பாட்டி அப்ப நான் கையை பிடிச்சி எழுதல, அவங்களே கையை பிடிச்சி எழுதி அதை வாசிக்கின்ற அளவுக்கு அவர்கள் அதை தேர்ச்சி பட்டது சொல்லும் பொழுது இதற்கு முழு காரணமாக இந்த வெற்றிக்கு காரணமாக முதலமைச்சர் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த எண்ணும் எழுத்தும் நம்மளை நம்பி வருகின்ற குழந்தைகள் 2025ஆம் ஆண்டுக்குள் அவங்க பேசிக்கா எழுத படிக்க கத்துக்கணும், அவங்க பேசிக்கா தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், பேசிக் மேத் அடிப்படை கணக்குகளை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகள் தான் இருக்கின்ற எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டத்தை இன்னைக்கு உருவாக்க வருகை தந்திருக்கின்றார். இந்த 1 வருஷ காலத்தில் அது இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் சரி, பள்ளி மேலாண்மை குழுவை நாம் வளப்படுத்த வேண்டும் என்ற வகையில் இருக்கின்ற திட்டங்களாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% வழங்குவதாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இதற்கெல்லாம் முத்தாய்ப்பான திட்டமாக எங்களுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் காலை சிற்றுண்டி வழங்குவோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டத்தை வழங்கியிருக்கின்ற முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது அந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய உற்பத்தியை சார்ந்தது மட்டுமல்ல, ஒரு தனிநபருடைய வருமானத்தை சார்ந்தது மட்டுமல்ல, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எப்படி கணக்கிடப்படுகிறது, அங்கே இருக்கின்ற நடைபெறுகின்ற அரசாங்கம், அங்கே இருக்கின்ற கல்வி முறையும், அங்கே இருக்கின்ற சுகாதாரத்தையும் அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்கின்ற அந்த வகையிலேதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு 2 கண்களாக இருப்பது கல்வியும் சுகாதாரமும் தான். ஆக அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது, அது மேலும் வளர்ச்சியடையும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த வழிகாட்டுதலின்படி. இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்க இருக்கின்றது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறாங்க. 4 லட்சம் பேர் எய்டட் ஸ்கூல்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் பயன்படுகின்ற வகையில இன்றைக்கு இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றது. அது மட்டும் அந்த லீவ் நாளே நாங்கள் விடலாம் இந்த குழந்தைங்களை ஒரு ஆப் மூலமாக ரீடிங் மாராத்தான் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக குழந்தைகளை அவங்கள படிக்க சொல்லுவோம். சின்ன சின்ன 100 வார்த்தைகள் கொண்டு இருக்கின்ற கதைகளை நாங்கள் படிக்க சொல்லுவோம். அவங்க படிக்கும்போது அந்த சொற்களை அழகாக அவங்க ஒழுங்காக அது உச்சரித்திருக்கிறார்களா என்பதை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதுவே பதில் சொல்லணும். இல்ல இல்ல இந்த வார்த்தையை இப்படி படிக்கணும், நீ தவறாக படிச்சுட்ட, திருப்பி மீண்டும் படி அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 12 நாட்கள்ல 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 12 நாட்கள்ல கிட்டத்தட்ட 18.36 லட்சம் மாணவ செல்வங்கள் நீங்க அதை படித்திருக்கிறார்கள். அவர்கள் படித்திருக்கின்ற சொற்களுடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா 263.17 கோடி சொற்களை அவர்கள் படித்திருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் திருத்தி அதை முழுமையாக ஒழுங்காக படித்திருக்கிறார்கள். தப்பு தப்பா படிச்சவங்களே திருப்பி அதை நாங்கள் படிக்க வச்சிருக்கோமா, இத்தனை கோடி சொற்களை இங்க படிக்க வச்சிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை, அடிப்படையான அவங்களுக்கு அடிப்படை கல்வி எப்படி வழங்க வேண்டும், 1, 2, 3 இந்த இதை நாம் சரி செய்து விட்டோம் என்று சொன்னால் அது ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற எந்த ஒரு சர்வையாக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு வர எந்த சர்வையாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடு கண்டிப்பாக நம்பர் 1 கண்டிப்பாக மிக விரைவில் வரும் என்கின்ற உறுதியை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த எண்ணம் எழுத்தும் திட்டத்தை தொடங்கி வைக்க புழலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. பொதுவாக புழலுக்கு போனால் ஏரியை பற்றி சொல்லுவாங்க, இல்லைன்னா புழலுக்கு போறியா அப்படின்னாலே சிறைச்சாலை பற்றி சொல்லுவாங்க. அது இன்றிலிருந்து உங்களுடைய கால்தடமைகளுடைய அரசு பள்ளியில் பட்டதுன்னு நான் பெருமையோடு சொல்வேன். புழலுக்கு போறீங்களா, அங்கே ஒரு பள்ளிச்சாலை இருக்குது, அங்கே தான் நம்முடைய அன்பு முதலமைச்சர் கூட போயிட்டு வந்தாங்க. ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள், பெயரை இனி இந்த புழல் பெறும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.